முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் வீட்டில் பணிபுரிந்த சிறுமி கிசாலினியின் மரணத்துக்கு நீதி கோரி யாழ் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று கவனவீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம், கிராமிய உழைப்பாளர் சங்கம், மாற்றத்துக்கான மாவட்ட இளைஞர் பேரவை, பூந்தளிர் மாவட்ட பெண்கள் அமைப்பு மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரஜைகள் குழு உள்ளிட்ட அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த கவனவீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னவல்லம், தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அடுத்த வாரம் தொடக்கம் அரசு ஊழியர்கள் அனைவரையும் பணிக்கு அழைப்பது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சு பரிசீலித்து வருகிறது. குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்களை வைத்துக் கொண்டு நிறுவனத்தின் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என்று அமைச்சின் செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவிக்கிறது. எனவே எதிர்வரும் முதலாம் தேதி தொடக்கம் அரசு ஊழியர்கள் அனைவரையும் வேலைக்கு அழைப்பதை சுகாதார அமைச்சகம் கவனத்தில் கொண்டு அது தொடர்பாக தமது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். தற்போது பொது நிர்வாக ஊழியர்கள் சேவையின் தேவையை பொறுத்து வாரத்தில் 2 நாட்கள் வேலைக்கு அழைக்கப்படுகிறார்கள் என பொது நிர்வாக அமைச்சகம் மேலும் தெரிவிக்கிறது. உடுப்பிட்டி நாவலடியில் நடந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், தலைமுறை பாக்கியுள்ள 4 பேர் தேடப்பட்டு வருகின்றனர் என்றும் வேல்பட்டித்துறை போலீசார் தெரிவித்தனர். கடந்த 20ஆம் தேதி இரவு வீதியில் நின்று கதைத்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் மீது மோட்டார் சைக்கிள்களில் வாள்களுடன் வந்த கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் வேல்பட்டித்துறை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரம் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தற்போது 24 வயதுடைய ஒருவர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பருத்தித்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து வாள் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பேர் தலைமறைவாக்கியுள்ளனர் என்றும், அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் போலீசார் தெரிவித்தனர். வல்வெட்டித்துறை ஆதிகோவலடி பகுதி தனிமைப்படுத்தல் சட்டத்தின் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நேற்று மேற்கொள்ளப்பட்ட எழுமாறான அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையில் 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் நேற்று 166 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையிலேயே 16 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டது. வல்வெட்டித்துறை வடமேற்கு ஜெயம் 388 கிராம அலுவலர் பிரிவே இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளது. அந்த கிராமத்தில் 310 குடும்பங்களைச் சேர்ந்த 940 பேர் வசித்து வருகின்றனர். பழைய பஸ் நிலையத்தில் பெறப்பட்ட மாதிரிகளில் பெண் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் பாலியல் தொழிலில் ஈடுபடுபவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியாவில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்துள்ள நிலையில் எழுமாற்றாக பலர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வவுனியாவில் 2 தினங்களுக்கு முன்னர் வவுனியா பழைய பஸ் நிலைய பகுதியில் உள்ள வியாபார நிலையங்களில் பணிபுரிவோர் மற்றும் அந்த பகுதியில் நடமாடியோரிடம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டிருந்தன. அங்கிருந்த பெண் ஒருவரிடமும் மாதிரிகள் பெறப்பட்ட நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. அந்த பெண் தலைமறைவாகியிருந்த நிலையில் இன்று சுகாதார பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவர் தற்போது பம்பை மடுவில் உள்ள கோவிட் இடைத்தங்கள் முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் அண்மைய நாட்களாக அந்த பெண்ணுடன் தொடர்புகளை பேணியோரை இனங்காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சே எதிர்வரும் 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொள்ளவிருந்த நிலையில் குறித்த பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்படும் சில அபிவிருத்தி திட்டங்களை ஆராய, குறிப்பாக 100 நகரங்களை அழகுபடுத்தும் திட்ட ஆரம்பம், தாளையடி மற்றும் நயினாதீவு பகுதிகளில் கடல் நீரை நன்னீராகும் சேர்த்திட்ட திறப்பு நிகழ்வு என்பன உள்ளிட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க அவர் வருகை தரவிருந்தார். எனினும் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவருடைய பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மணற்குடியிருப்பைச் சேர்ந்த வயோதிபர் ஒருவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. 92 வயதுடைய செபஸ்டியாம்பிள்ளை மேரி ஜோகம்மா என்ற அந்த முதியவர் 4 நாட்களாக காய்ச்சல் உள்ளது என்று தெரிவித்து முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சேர்ந்திருந்தார். அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் வாழ்ந்த இடம், அவருடன் தொடர்பை பேணியவர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இவர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். கரவெட்டி தெற்கில் அமைந்துள்ள முருகன் கோவில் ஒன்றில் அண்மையில் நடைபெற்ற திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களிடம்
மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் 49 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 179 பேரிடம் பெறப்பட்ட மாதிரிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையிலேயே 49 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கோவில் திருவிழாவில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என அறியப்பட்ட நிலையில் கரவட்டு சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதையடுத்து கரவட்டி தெற்கு கிராமத்தை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த 21 வயது இளைஞர் ஒருவர் சிகிச்சை பயனின்றி இன்று உயிரிழந்தார். பளை வேம்படு கேணியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த விபத்து நடந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் கட்டுப்பாட்டை இழந்து மென் கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானார். மறுநாள் அதிகாலையில் வீதியில் சென்ற பெண் ஒருவர் இளைஞர் வீதியில் காயங்களுடன் வெளுத்து கிடப்பதை அவதானித்து உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து இளைஞர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இளைஞர் சாவச்சேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். என்னும் சிகிச்சை பயனின்றி இன்று உயிரிழந்தார். இலங்கையில் ஒரு கிராமம் அல்லது ஒரு தொழிற்சாலையை தேர்ந்தெடுத்து அங்குள்ள அனைவருக்கும் பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு தாதியர் சங்கம் அரசுக்கு சவால் விடுத்துள்ளது. அவ்வாறு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டால் 15 முதல் 20% மாணவர்களுக்கு கொரோனா தொற்று காணப்படும் என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அரசு தாதியர் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய தற்போது மக்கள் கோவிட்டை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக கோவிட்டுடன் வாழ பழகி வருகின்றனர் என்று கூறினார். நாம் சொன்னவாறு பரிசோதனைகள் நடத்தப்பட்டால் தேசிய மருத்துவமனையில் பணியாற்றும் 10,000 ஊழியர்களில் 20% மாணவர்களுக்கு கோவிட் தொற்று இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் மிக குறைந்த அளவிலான மக்களுக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. பரிசோதனைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நோயாளர்களின் எண்ணிக்கை மதிப்பிடப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒருவர் கோவிட் தொற்றுக்குள்ளாகும் போது உடனடியாக அவரது குடும்பத்தினருக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. குறைந்தளவான பரிசோதனைகளை மேற்கொண்டு குறைந்தளவிலான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகின்றனர் என்று அரசு கூறுகின்றது என்றும் சமன் ரத்னபிரிய தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்து ஆலயங்களில் சுகாதார நடைமுறை சரியாக பின்பற்றப்படாமை அவதானிக்கப்பட்டுள்ளது என்று யாழ் மாவட்ட செயலர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போதுள்ள கோவிட் தொற்று நிலைமைகள் தொடர்பில் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் மாவட்டத்திலே குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் திருமண மற்றும் வைபவங்களின் போது மக்கள் சற்று அலட்சியமாக நடந்து கொள்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணமாக தொற்று அதிகரித்த நிலைமை காணப்படுகின்றது. நேற்று மாத்திரம் நாங்கள் 115 நபர்களுக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. ஆகவே இந்த பொதுமக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த வழிபாட்டு தலங்களுக்கான அந்த கோவிட் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை இறுக்கமாக பின்பற்றும்படி நாங்கள் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக வழிபாட்டு இடங்களிலே போதிய அளவில் அந்த சுகாதார நடைமுறைகளை பேணத்தக்க கை கழுவுகின்ற அதே நேரத்திலே தொற்று நீக்கி திரவங்களை பாவிப்பதனை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதே நேரத்திலே வழிபாட்டிடங்களில் வருகின்ற அனைவரும் சரியான முறையிலே இந்த முகக்கவசங்களை அணிந்திருத்தல் வேண்டும். அதேபோன்று சமூக இடைவெளியை பேணி தனிநபர்களுக்கு இடையிலே சமூக இடைவெளியை பேணி அவர்கள் அந்த வழிபாட்டிடங்களிலே இருக்கு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். மற்றும் படி வழிபாட்டு நடவடிக்கைகளிலே அதிகூடிய அளவிலே 100 பேர் மாத்திரமே ஒன்று கூட முடியும். இந்த எண்ணிக்கையினை வழிபாட்டு தலங்களுடைய நிர்வாகிகள் அதேபோன்று அங்கு வழிபாட செல்பவர்கள் மிகவும் கவனமாக கண்டிப்பாக அவற்றை பின்பற்ற வேண்டிய அது அவசியம். அதனத்திலே சமூக இடைவெளியையும் கணிசமாக பேண வேண்டும். மேலும் எந்த விதமான வெளிவீதி தொடர்பான திருவிழாக்களோ நடைமுறைகளோ அங்கு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. அதனை கண்டிப்பாக ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் அதிலே அந்த விடயத்துக்கங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். மேலும் எந்த விதமான பிரசாத பகிர்வுகளோ அன்னதான நிகழ்வுகளோ மிகவும் அங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அநேகமாக இந்த பிரசாத பயிர்களில் இந்த தொற்று ஏற்பட்டிருக்கிற நிலைமை எங்களுடைய சுகாதார பயனர் அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே தயவு செய்து கிரியைகளுடன் மாத்திர நின்று கொள்ளுமாறும் அதே நேரத்தில் அன்னதானங்களோ ஏனைய வகையான தண்ணீர் பந்தல் நடவடிக்கைகளோ அல்லது வேறு விதமான
பகிர்தலோ அங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அவற்றை அனுசரித்து நடந்து கொள்ளுமாறு நாங்கள் சகல ஆலய நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் பக்தர்களுக்கு விபூதி வழங்குதல் அவர்கள் அவ்வாறு எங்களுடைய குருக்கள்மார் வழங்குவது வழக்கம். ஆனால் அதையும் கூட நாங்கள் தற்காலிகமாக தடை செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் தேவையெனில் அவர்கள் அங்கு இருக்கின்றவற்றை அவர்கள் தாங்களாக பெற்றுக்கொள்ளலாம். அதேபோன்று பொதுமக்களை அதிகமாக தேவையற்ற விதத்திலே கூடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வழிபாட்டு தலங்களில் வருபவர்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்துவது கட்டாயம். ஏனென்றால் அது எங்களுடைய தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். மேற்படி விதிமுறைகளை மிக கண்டிப்பாக பின்பற்றும்படி நாங்கள் அச்சகல வழிபாட்டு தலங்களிலும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய இந்து ஆலயங்களிலே தற்பொழுது திருவிழாக்கள் விமர்சனையாக நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இருந்தபோதும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அவற்றை சுருக்கி மக்களுடைய ஒன்றுகூடலை தவிர்த்து அவற்றிலே நாங்கள் அவற்றை நடத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.